வணக்கம். ட்ரெடிஷ்னல் ஃபுட்க்கு வெல்கம். இப்போ செய்யப்படுற சமையல் சாம்பார். முருங்கைக்காய், கத்தரிக்காய், தக்காளி, வெள்ளையும் போட்டு சாம்பார் வைக்கலாம். செய்யலாமா? அதுக்கு தேவையான பொருள் முருங்கைக்காய், கத்தரிக்காய், தக்காளி, வெங்காயம், தனியா பொடி, பச்சை மிளகாய், புளி, கருவேப்பொடி, மிளகு பொடி, மஞ்சள்தூள், உப்பு, எண்ணெய். இது செய்கிற இது பார்க்கலாமா? முதல்ல வந்து காயெல்லாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி தாவரம்பருப்பு கழுவி ஃபஸ்ட் பிறந்து வேக வச்சுக்கணும். முதல்ல தாவரம்பருப்பு நல்லா சுத்தமாக கழுவிட்டு கழுவணும். தாவரம்பருப்பு கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும். இதுக்குள்ள நம்ம காயெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி கட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். இப்போ பச்சை மிளகாய், இப்போ கத்திரிக்காய். பருப்பு நல்லா வெந்துடுச்சு, நல்லா வேக வச்சுட்டு நல்லா நைஸ் ஆகிற மாதிரிக்கு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுடணும். ஜூஸ் மாதிரி ஆகிடும். மண்பானை நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் கொஞ்சம் சூடாகிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகும். எண்ணெய் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கடுகு, கருவேப்பிலை கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா பூண்டு. இப்போ இதிலேயே வெங்காயம், இது மூணுமே நல்லா ஃப்ரை ஆகிடணும். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா தக்காளி, தக்காளி நல்லா ஃப்ரை ஆகணும். தக்காளி போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் ஃப்ரை ஆகிடும். நல்லா பாருங்கள், ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ கத்திரிக்காய், கத்திரிக்காய் கூட நல்லா எண்ணெயில் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா முருங்கைக்காய், முருங்கைக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ இதுலேயே இப்போ புளி, புளி நல்லா கரைச்சிட்டு இப்போ இந்த காயெல்லாம் கொஞ்சம் வேகிற வரைக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும். கொஞ்சம் காயெல்லாம் நல்லா முழுகிற வரைக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். ஒரு 5 நிமிஷம் இது ஃபுல்லாக வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ காயெல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம முதல்ல பருப்பெல்லாம் வேக வச்சுக்கிட்டோம் இல்லையா, இதை வந்து இந்த ஜூஸு இதில் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா பாயில் ஆயிடுச்சுன்னா
பருப்பு சாம்பார் எல்லாமே மிக்ஸ் ஆகும். சாம்பாரும் ரெடி. இதில் லாஸ்டில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டோம்னா நல்ல வாசனையாகவும் டேஸ்டாகவும் இருக்கும், நல்ல ஸ்மெல் இருக்கும். சாம்பார் ரெடி. சாப்பாட்டில் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, சாம்பார் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் செய்யுங்க, நல்ல சந்தோஷமா சாப்பிடுங்க. ஓகே.